எட்டு மாசம் ஆயும் சாப்பிட்றது கடன் பிடிக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். கருப்பு உளுந்து தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3-5 ஸ்பூன் கிட்ட நான் எடுத்துப்பேன். இன்னைக்கு நான் வந்து 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் பாப்பாக்குனே நான் தனியாக எடுத்து வச்சிருவேன். ஸோ இந்த குவான்டிட்டி அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும். அதே குவான்டிட்டி அளவு நம்ம வந்து இப்போ ராகி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதையுமே 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஃபுட்டை 8 மாசம் குழந்தை தாண்டிட்டாலே கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஒயிட் உளுந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை ரெண்டையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்க போறோம். ஒரு 4-5 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணனும். ஏன்னா ராகிலயும் சரி உளுந்துலயும் சரி நிறைய வந்து அந்த திப்பி மாதிரி இருக்கும். சோ அத எல்லாத்தையுமே ப்ராப்பரா நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துறணும். இத கண்டிப்பா வாஷ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணனும். சோ வாஷ் பண்ணாம பண்ணிரவே கூடாது. உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு நீங்க 1 டே வந்து இத நீங்க காய விட்டா கூட நீங்க காய விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம இத வந்து பவுடர் ஃபார்ம்ல பண்ணிக்கலாம். நான் வந்து இமிடியேட்டாவே பண்ணிடுவேன். ஒரு டைம் நல்லா கலஞ்சி எடுத்ததுக்கு இவ்ளோ வேலை வந்து அழுக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்க. சோ கண்டிப்பா வந்து 4-5 டைம்ஸ் கிட்ட நீங்க இத நல்லா ப்ராப்பரா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. செழியனுக்கு நான் நிறைய டைம் வந்து பிளாக் உளுந்து கொடுத்து பழகிட்டேன். செழியனுக்கும் வந்து நல்லா வந்து பிளாக் உளுந்து செட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் பிளாக் உளுந்து போறேன். ஃபர்ஸ்ட் கொடுக்குற பாப்பாங்களுக்கு நீங்க ஒயிட் உளுந்து கொடுத்து அதை டைஜஸ்ட் ஆகுதான் செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதுக்கப்புறம் பிளாக் உளுந்துக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹாஃப் பதத்துக்கு நல்லா வந்து வறுத்துருச்சு. அந்த கரண்டில வந்து லைட் லைட்டா ராகி ஒட்டுது. சோ ஒரு கட்டத்துக்கு மேல ராகியுமே ஒட்டாது, ப்ராப்பரா வந்து வறுத்து எடுத்துரும். இப்ப நான் கொஞ்சமா எடுத்து பாக்குறேன் பாருங்க, கரண்டில வந்து சுத்தமா வந்து எதுவுமே ஒட்டல. சோ ரெண்டுமே ப்ராப்பரா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறமா ஒரு 3-4 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து இதை வந்து ஆற விட்டுறேங்க. இந்த ரெண்டுமே பாப்பாவோட ஹெல்த்துக்கும் சரி பாப்பாவோட வெயிட் கெயின்க்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8 மந்த்ஸ் குழந்தையிலேருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் இந்த ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வந்து கஞ்சி ஃபார்ம்லையோ இல்லைனா வந்து களி ஃபார்ம்லையோ எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. நல்லா நம்ம பொறுபொருன்னு வறுத்த உடனே மிக்சியில் பிளெண்டரில் ஈஸியாக வந்து இது வந்து பவுடர் ஆயிடும். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதில் போட்டு நீங்கள் ஒரு 2-3 பல்ஸ் கிட்ட விட்டு எடுத்துக்கலாம். வெயிட் கெயின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது உளுந்து மட்டும்தான். ஸோ உளுந்து வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் கெயின் அப்படின்றத விட பேபியோட ஹெல்த்துக்காக இருக்கட்டும் போன் ஸ்ட்ரென்த்தன்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உளுந்து. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா ஜல்லடை வச்சு நம்ம இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ஒன்று 2 திப்பி இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம ஃபைனாக வந்து இதை ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான மாவு வந்து ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தனியாகவே உளுந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ராகி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ரெண்டும் சேரும்போது நல்லாவே வந்து டேஸ்ட் இருக்கும். பாப்பாங்க வந்து நோ சொல்லாமல் கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. ரெண்டுமே 5 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டதுக்கு நல்லா ஒரு பெரிய ஒரு ஏர்டைட்னர் கண்டெய்னரில் ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி வருது. இது வந்து ஒரு 15 டேஸ்க்கு கண்டிப்பாக வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்சிக்கலாம் இல்ல நீங்க போடும்போதே நிறைய குவாண்டிட்டியில கூட நீங்க அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்பூன்லயே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கேன். கொஞ்சமா தண்ணி விட்டு லம்ஸ் எதுமே விழாம நல்லா வந்து கலக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 மினிட்ஸ் கிட்ட லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டன்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வெல்லம் பனங்கற்கண்டு எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து சால்ட்டோ இல்லை பிங்க் சால்ட்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பிலோ 1 இயருக்கு நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். செழியன் இப்போ 1 இயர் ப்ளஸில் இருக்கனால தான் இந்த நாட்டு சக்கரை கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். செழியனுக்கு கீ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால என்ன ஃபுட் எடுத்தாலுமே நான் அதில் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இங்கே லைட்டாக வந்து கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளேவர் இருந்ததுன்னா பாப்பா வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க. இது ப்ராப்பராக குக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம கையில் லைட்டாக வந்து தண்ணி தொட்டுட்டு இந்த களியை வந்து நம்ம லைட்டாக தொட்டு பார்க்கும் போது நம்ம கையில வந்து களி எதுவுமே ஒட்டக்கூடாது. ஸோ அப்படி ஒட்டாம இருந்ததுன்னா நல்லா வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்க பாப்பாக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது நிறைய இருக்கு அப்படின்றதுனால நானுமே வந்து பிரேக்ஃபாஸ்டா வந்து இதை சாப்பிட்டுருவேன். கண்டிப்பாக பாப்பாவுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக பாப்பா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே எப்படி சாப்பிட்றாங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.